வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. யோவான பரிசுத்தனச்சிலிருந்து வாசகம். பதினைந்தாம் அதிகாரம் 1 முதல் 8 முடியுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தாம் சீடர் நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பான மக்களே, நமது வாழ்நாளில் இந்த நேரம் ஒரு பாக்கியமான நேரம், ஒரு வித்தியாசமான அழைப்பை பெற்று இந்த திருவிழாவின் திருயாத்திரை சிறப்பிக்க நாம் குடும்பமாக உவரியின் பிரதிநிதிகளாக வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய கடைக்கண் பார்வை நம்மீதும் நம் குடும்பத்தார் மீதும் நமது ஊரார் அனைவர் மீதும் நிச்சயமாக படும். புனித கித்தேரியா மறைசாட்சியுடைய வல்லமை மிக்க பரிந்துரை மன்றாட்டு நம் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்தி இன்றைய வழிபாட்டு வாசகங்களின் அடிப்படையில் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதாவது தொடக்க கால திருச்சபையில் யூதர்கள்தான் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். புனித சின்னப்பர் ஊர் ஊராக சென்று இயேசுவை பற்றியும் அவருடைய போதனைகளை பற்றியும் எடுத்து சொன்னபோது பல யூதர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வருகிறார்கள். யூதர்கள் பிறக்கின்ற போதே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். அது யூதர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சட்டம். ஒவ்வொரு யூதனும் விருத்த சேதனத்திற்கு உட்பட்டவன். அப்ப ஏற்கனவே விருத்த சேதனம் செய்த யூதர்கள் கிறிஸ்தவத்தை தழுவிய போது அவர்களெல்லாம் புது கிறிஸ்தவர்களாக ஆதி கிறிஸ்தவர்களாக வாழ்க்கையை தொடங்கினார்கள்.
இந்த சின்னப்பர் யூதர் அல்லாத பகுதிகளுக்கும் செல்கிறார். அங்கேயும் நற்செய்தி போதிக்கிறார். அங்கே உள்ள மக்களும் கிறிஸ்தவத்துக்கு வர தொடங்குகின்றார்கள். அப்பந்தான் பிரச்சனை வெடிக்குது. நாங்கெல்லாம் யூத மதத்தை விட்டு விருத்தசனம் செய்த கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற பொழுது புற இனத்து மக்கள் விருத்த சேதனம் செய்யாமல் கிறிஸ்தவத்தை தழுவினால் அது சரியல்ல என்ற பிரச்சனை வெடிக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்குத்தான் புனித சின்னப்பரும் பர்னபாசும் முயற்சி எடுத்து கடைசியில் எல்லா மக்களையும் கூட்டி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். விருத்த சேதனம் ஒரு சடங்கு, யூத மதத்தில் உள்ள ஒரு சம்பிரதாயம், சடங்கு. ஆனால் வெறுமனே சடங்குகளோ சம்பிரதாயங்களோ கிறிஸ்தவத்தை உறுதிப்படுத்தாது. கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். கண்ணால் காண முடியாவிட்டாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய போதனையிலே நம்பிக்கை கொண்டு வாழ முன் வருகின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்று துணிச்சலாக ஒரு முடிவை அறிவித்தார்கள். அதன் பிறகுதான் கிறிஸ்தவம் உலக அளவிலே பரவத் தொடங்குகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அல்ல, இயேசு கிறிஸ்துவிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. உயிருள்ள விசுவாசம்தான் இன்றைக்கு நம் பகுதிகளில் உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தை வளர்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் கிறிஸ்தவர்களாக திருமணத்துக்கு பெற்று கிறிஸ்தவ சமூகமாக வாழுகின்றோம். ஆனால் இன்றைக்கு நாம் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? உண்மையிலேயே விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய கிறிஸ்தவத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது அவ்வப்பொழுது சில சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் நிறைவேற்றி கொண்டு 10-11 வாழ்க்கை நடத்துகின்றோமா? யோசித்து பார்ப்போம். இரண்டாவதாக, நம்ம எல்லாருமே உலக மதிப்பீட்டின்படி மதிப்போடும் மாண்போடும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் நம்முடைய உறவுகளோடும் நண்பர்களோடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறோம், ஆவல் கொள்கிறோம். அதுதான் நம்ம எல்லாருடைய கனவு. உலகத்தின் பார்வையில் நல்ல வசதியாக வாழ்றான், நல்ல செல்வாக்காக இருக்கிறான், நல்ல பெரிய மதிப்போடு இருக்கிறான், இவனை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு எல்லாருமே வாழ்வதற்கு விரும்புகிறோம். ஆனால் இந்த வாழ்வுக்கெல்லாம் அஸ்திவார உறவு ஒன்று உண்டு. வேர்பிடிப்புள்ள உறவு நம்மை படைத்த கடவுளோடு நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை பல நேரங்களில் இந்த உலக மதிப்பீட்டிலே வாழக்கூடிய வாழ்வில் மறந்து விடுகின்றார்கள். உலகம் தருகின்ற வாழ்க்கையை வாழுகின்ற வேட்கையிலே அடித்தள உறவாக இருக்கக்கூடிய இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில்
வாழ்வதற்கு மறந்து விடுகிறோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அவைகளையெல்லாம் எதிர்கொண்டு வாழ்வதற்குண்டான துணிச்சலை நாம் இணைந்து இருக்கக்கூடிய கடவுள் மட்டும்தான் நமக்கு தர முடியும். எனவே அடித்தள உறவு ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு, அதைத்தான் நற்செய்தியிலே திராட்சை கொடி உவமையில் இயேசு நமக்கு உணர்த்துகிறார். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். திராட்சை கொடிக்கு வேர் ரொம்ப முக்கியம். வேர் காய்ந்து விட்டால் அங்கே திராட்சை கொடி உயிரோடு இருக்காது. அப்படி என்றால் கிளைகளாக வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு உள்ளார்ந்த உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்போது கடவுளை மறந்து விடுகின்றோமோ, நம்மை படைத்த கடவுளை, நம்மை மீட்ட கடவுளை, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளை மறந்துவிட்டு உலகம் போற போக்கிலே வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் அங்கே நம்முடைய முடிவை கண்டுகொள்வோம். நம்பிக்கை வாழ்வோம். விசுவாச வாழ்வு என்றால் என்ன? கிறிஸ்துவ வாழ்வு என்றால் என்ன? ஏதோ திருயாத்திரைக்கு போவதும், திருத்தலங்களை கண்டு தரிசிப்பதும், திருவிழாக்களை கொண்டாடுவதும் மட்டுமா? இல்லை, ஆண்டவர் இயேசு இந்த மண்ணிலே வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வது. இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவின் மனநிலையை வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவின் மனநிலை என்ன? ஆண்டவரை அன்பு செய், அயலானை அன்பு செய். ஆண்டவரை அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்மோடு வாழுகின்ற சக மனிதர்களை அன்பு செய்வார்கள். அன்பு என்றால் ஏதோ பார்க்கிற இடத்துல புன் சிரிப்பு, தேவையில் இருக்கக்கூடிய நிலையில் உதவி செய்தல், தவறுகள் செய்தாலும் தீங்குகள் செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான். இந்த அன்பை ஆண்டவர் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்கிறோமா? நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்கிறோமா? எல்லாரும் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய பிள்ளைகள் என்ற மனப்பான்மை நம்மிலே இருக்கின்றதா? அன்பானவர்களே, யாரையும் எப்போதும் பழிதீர்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லாமல் இயேசு எவ்வாறு சிலுவையில் தொங்குகின்ற வேளையிலே தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற மனப்பான்மை நம்மிடத்திலே வர வேண்டும். அதுதான் வேரோடு இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்வு. அந்த வேர் நமக்கு தேவையான சக்தியை, ஆற்றலை கொடுக்காவிட்டால் கிறிஸ்துவர்களாக இந்த மண்ணிலே பேரளவுக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். மூன்றாவதாக புனித குத்தேரியம்மாள். இந்த திருத்தலத்தின் கதாநாயகி, இந்த புண்ணிய பூமியின் மாதரசி என்று அழைக்கப்படும் புனித குத்தேரி தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை உள்ளவளாக இயேசுவை
பற்று கொண்டவளாக வாழ்ந்த ஒரு புனிதை. எனக்கு இயேசு மட்டும் போதும், இந்த உலகத்திலே உள்ள ஆசைகள் ஆசா பாசங்கள் எதுவும் எனக்கு வேண்டாம். தன்னுடைய தகப்பன் அந்த இளமையான பருவத்திலே திருமணம் செய்து கொடுப்பதற்கு முற்பட்ட வேளையிலே அந்த திருமண வாழ்வு வேண்டாம் என்று துணிச்சலோடு ஒரு முடிவை எடுத்த காரணத்துக்காக மறைசாட்சியாக மறிக்கின்றாள். இந்த உலகம் மாயை, இந்த உலகம் தரக்கூடிய ஆசைகள் ஆசா பாசங்கள், உடல் ஆசைகள், மண்ணாசை பெண்ணாசை எல்லா ஆசைகளும் மாயை என்ற தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக வாழ்ந்து காட்டியவள். கடவுளுக்கென்று தன் கண்ணிமையை அர்ப்பணித்த அந்த மறைசாட்சி உண்மையான விசுவாசி. தன்னுடைய வேர், தன்னுடைய விசுவாசத்தின் வேர் இயேசுதான். அவர்தான் எனக்கு மனவாளன், நான் அவருடைய மனவாட்டி. ஆகவே எனக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான உறவுகளும் வேண்டாம் என்று எல்லாத்தையும் துச்சமென குப்பையென தூக்கி எறிந்துவிட்டு என் உயிரே போனாலும் பரவாயில்லை, எனக்கு இயேசு மட்டும் போதும் என்ற வீர விசுவாசி துணிச்சலான நம்பிக்கையாளர் இந்த பாதுகாவலி புனித கித்தேரியா. அந்த மறைசாட்சியின் இந்த புண்ணிய தலத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்தவத்தை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகிறது, எதை சார்ந்திருக்கிறது யோசித்து பாருங்கள். எனவே நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வெறுமனே சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நம்பிக்கை வாழ்விலே குறைபட்டு போக வேண்டாம். நம்பிக்கை வாழ்வு என்பது, விசுவாச வாழ்வு என்பது கிறிஸ்துவின் மனநிலையிலே வாழ்வது. புனித சின்னப்பர் சொல்வார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசு கிறிஸ்துவே என்ற அந்த துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். மூன்றாவதாக, புனித கித்தேரியா நம்முடைய வாழ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த புனிதை நம்முடைய வாழ்வுக்கு மேல்வரி சட்டம். இந்த மறைசாட்சி நம்முடைய வாழ்வுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டி. இந்த புனிதையை போல் நம்முடைய வாழ்வும் இறைவனுக்காக வாழப்பட வேண்டும். இறைவனை சார்ந்த நிலையிலே இந்த உலக ஆசைகள் ஆசா பாசங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவனுக்காக, ஆண்டவனுடைய இறை சமூகத்துக்காக வாழ்வோம் என்று சூளுரைத்து அந்த வாழ்வை நோக்கிய பயணத்திற்காக வேண்டிய வரத்திற்கு இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமேன். விசுவாச மன்றாட்டுக்கள் அனைவரும் எழுந்திருப்போம். கீழுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம்.